எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, தலைமுடி நல்லா வளர்றதுக்கு கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மா, செஞ்சு காட்டுங்கம்மான்னு நிறைய நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அதாவது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன காய்ச்சது எப்படி அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய ஐட்டம் சேர்த்து நான் செய்வேன். எப்போவுமே எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும். இப்போப்பா அவ்வளோ அடர்த்தியாக இருக்கவோ, ஸ்கூலுக்கு போகிறது காலேஜுக்கு போகிறது இப்படியெல்லாம் இருந்தவொடனே வேலைக்கும் போகிறாங்களா, இப்போ என்ன வச்சு வெட்டி விட்டுட்டாங்க, கொஞ்சம் இவ்வளோ நீளம் வச்சுட்டு எல்லாத்தையும் வெட்டி விட்டாங்க. ராணுக்கு ராஜிக்கு அவ்வளோ முடி நல்லா அடர்த்தியாக நெருக்கமாக இருக்குது. சீப்பு போட்டு இன்றைக்கி எங்கள் பானுக்கு சீப்பு போட்டு செய்யணும்னா சீப்பு இறங்காது, நல்லா முடி அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி கொட்டவும் செய்யாது. அதே மாதிரி நம்ம வந்து எண்ணெய் தேய்க்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு வந்து சேராது. அந்த எண்ணெயெல்லாம் காய்ச்சி தேய்க்கும் பொழுது நிறைய பொருள் சேர்க்குறோம் பார்த்திங்களா, அதில் நிறைய குளிர்ச்சியானதெல்லாம் சேர்க்குறோம். அப்போ எனக்கு கூட சேராது. அப்புறம் அதுக்கு ஒரு ஐட்டம் சேர்த்து நான் இப்போ நான் உங்களுக்கு காய்ச்சி காட்ட போகிறேன். அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தலையில் வந்து குளிர்ச்சி ஆகாது, தலை வலிக்காது. அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கன்னா தலை வலிக்காது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு எப்படி காய்ச்சணும், என்னென்ன சேர்த்து காய்ச்சணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துக்கிறோம். கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, கத்தாழை, அதாவது சோத்து கத்தாழை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் மெயினாக வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப அந்த முடிக்கு பாதுகாப்பு எல்லாத்துக்குமே நல்லது. பாருங்கள் இது வந்து நான் சும்மா கொண்டாந்து வச்சு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, பாருங்கள் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு துண்டு அறுத்துக்க போகிறோம். சின்னதாக அறுத்தா போதும், சின்னதாக அறுத்தா போதும், நிறைய வேண்டாம். தான் ஆயில் காய்ச்சலுக்கு பாருங்கள் செம்பருத்தி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டாந்து வச்சுருக்குறோம். அதே மாதிரி செம்பருத்தி பூ இது பறிச்சுக்கிட்டு வந்து நல்லா வாடிருச்சு. வேப்பலை கொஞ்சம் போல், இது வந்து வேப்பலை பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக பறிச்சுக்கோங்க. எல்லாமே செம்பருத்தி இலை எதுவாக இருந்தாலுமே பூச்சி இல்லாத எடுத்துக்கோங்க. பாருங்கள் பூச்சின்னா இந்த மாதிரி பாருங்கள் பூச்சி கடிச்சு இந்த இலையெல்லாம் ஓட்ட ஓட்டையாக பாதி இலையை காணும். இந்த மாதிரி இலை இருந்தால் எடுத்துருங்க. இதெல்லாம் நம்ம வந்து முடியில் சேர்த்தக்கூடாது. சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அரிப்பு வரும், பாதிப்பு ஏதோ ஒன்று வரும். அதனால் இந்த மாதிரி இலை இருந்தால் தூக்கி போட்டுருங்க. இது வந்து கரிசலாங்கண்ணி பாருங்கள், இதுவுமே பிடிங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க, வாடிருச்சு. இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, வாடிருச்சு. கரிசலாங்கண்ணி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது வந்து முடி வளர்கிறதுக்கு, கருப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நல்லது. இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கருவேப்பிள்ளை எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு, இது வந்து மயிலாஞ்சி பாருங்க, அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு கொண்டாந்து வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூனு கரிஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். கத்தாழை, சோத்து கத்தாழை, இது வந்து அவுரி பொடி. அவுரி இலை கிடைக்கிறது கஷ்டம், இங்கே எங்கேயோ போய் தொலாகணும். அதனால் பொடியாகவே விற்கிறாங்க நாட்டு மருந்து கடையில், நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை இத்தனையும் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 லிட்டரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எங்கள் மரத்தில் காய பிடுங்கி உடச்சி காய வச்சு ஆட்டி இப்போ எடுத்துகிட்டு வந்த எண்ணெய், சுத்தமான எண்ணெய் பாருங்கள், எங்கள் மரத்து தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெய். இப்போ இதெல்லாம் சேர்த்து எப்படி பண்ணுறது, எவ்வளோ அளவுகளோடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த கத்தாழையை அதாவது வெட்டிக்கணும். வெட்டி இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த தோலை எடுத்துருங்க. நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த சதை மட்டும்தான் வேணும். இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கணும், போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு பக்கம் தோலை எடுத்துகிட்டு ஒரு பக்கம் தோல் இருக்கையில் இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்துக்கலாம். இல்லை பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப வளவளவளன்னு எண்ணெய் ஆயிரும். அதனால் ஒரு கழுவு கழுவிட்டு இந்த மாதிரி வச்சுக்காங்க. போடும் பொழுது எண்ணெய்க்கிற போடும் பொழுது இதை நல்லா எண்ணெய் இல்லை தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு போடணும். பாருங்கள் எல்லாமே நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம். மெயினாக வந்து உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சினா, எப்போ எண்ணெய் காய்ச்சினாலும் இரும்பு சட்டியில் காய்ச்சிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இது வந்து ஓரளவு சூடு ஏறணும், ஓரளவு நல்லா காயணும். அதுக்கெல்லாம் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிறோம்லாம் லைட்டாக ஒரு அரை அரைக்கணும், அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிச்சி சேர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த கரிசலாங்கண்ணி, அதாவது 1/2 லிட்டரு எண்ணெய்க்கு பாருங்கள் ஒவ்வொரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். நிறைய போட்டுறதுங்க, ஒரு கைப்பிடி அளவு தான் நான் போடுறேன். காம்போடே போட்டுருங்க, காம்போடவே போட்டுக்கலாம், அதனால தான் நல்லது. ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான இலை, ஒரே கைப்பிடி தான், அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வேப்பலை ஒரு கைப்பிடி இல்லாமல் அரை கைப்பிடி போட்டுக்கோங்க. வேப்பலை ரொம்ப நிறைய வேண்டாம்,
அரை கைப்பிடி வேப்பிலை. இதில் வந்து இந்த பூவில் பாருங்கள் இந்த நடுவே இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துருங்க, இது வேண்டாம். இதை எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி பூவா இந்த மாதிரி போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே. இதுவும் ஒரு கைப்பிடி இருந்தால் போதும், நீங்கள் அதுக்கு மேலே வேண்டாம். இல்லை ஒரு நாலு பூ அஞ்சு பூ தான் இருக்குதுனாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் எடுத்துருங்க, வேற எல்லாம் இருந்தால் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இது கருவேப்பிள்ளை, இதுவும் ஒரு கைப்பிடி போடுங்க. கருவேப்பிள்ளை ரொம்ப நல்லது, அதனால் அதை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. மருதாணி அதுவும் ஒரு கைப்பிடி போட்டிங்கனாலே போதும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சி ஒரு கைப்பிடி போட்டால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம், கருஞ்சீரகம், பாருங்கள் ஒரு ரெண்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது அவுரி பொடி, பாருங்கள் இதில் வந்து எதுவுமே போட்டு அரைக்க மாட்டாங்க, வெறும் தலையை மட்டும்தான் அரைச்சி பொடியாக வச்சுருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து அந்த பச்சையாக தலை கிடைக்கலன்னா இதை வாங்கிக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் ரெண்டு ஸ்பூனும் போட்டுக்கிறேன். இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா அப்படியே ஒரு அடி லைட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் இதில் அடிக்கணும். இப்போ இது ஒரு லைட்டாக அடிச்சுக்கலாம். லைட்டாக நான் ஒரு அடி அடிச்சிருக்கிறேன். கீழே இருக்கிறதெல்லாம் பொடியாக இருக்கும் பாருங்க, இப்படியே அமுத்தி விட்டுட்டு கீழே இருக்கிறத மேலே எடுத்து விட்ருங்க. அடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்தாழை ஜெல்லு அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து எண்ணெய் காய வைக்கிறதுக்கு ஊற்றையில் கொஞ்சம் போல் அந்த எண்ணெயில் மீதி வச்சிடணும். இந்த எண்ணெயை ஊற்றி தான் அரைக்கணும், அதனால் கொஞ்சம் போல் வச்சுக்கிட்டு இப்போ அதில் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக அரைச்சா போதும், நைஸாக அரைக்கக்கூடாது. ஒன்றா ரெண்டாத்தை அரைக்கணும், பறைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும், நல்லா அப்படியே அரைபடாது. அது திருப்பி திருப்பி விடணும், ஸ்பூன் போட்டு இப்படி திருப்பி திருப்பி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது. இதில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சோண்டு போட்டு பாருங்கள். பாருங்கள் நல்லா காய்ஞ்சிருச்சு. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இப்போ இதில் எல்லாமே போட்டுக்கணும். ரொம்பவும் கொதிக்கக்கூடாது மலமலன்னு. லைட்டாக காஞ்ச உடனே அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தலையெல்லாம் போட்டுக்கணும். தலையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் எண்ணெய் காய்ச்சிச்சுன்னா அப்பவும் உங்களுக்கு வந்து முடி ரொம்ப கொட்டும், அதனால் ரொம்ப வந்து ஸ்பீடாக அறிய விட்டுறாதுங்க. நல்லா அந்த பச்சைத்தன்மை போகணும். ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. கருவேப்பிலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், முடி கருப்பாகவும் வரும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கத்தாழை செல்லு அதுவும் வந்து நல்லா குளுமையை கொடுத்து நல்லா வலுவலுன்னு முடி வர்றதுக்கு தான் அந்த கத்தாழை ஜெல்லு போடுறது. மருதாணி அது ஒரு ஸ்ட்ராங்கை கொடுத்து நல்லா முடிக்கு வந்து நல்லா வளர்றதுக்கு கொடுக்கும், நல்லா கலர் கொடுக்கும். அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் மைலாஜி சேர்க்குறோம். வேப்பிலை சேர்க்கும் பொழுது நம்ம முடிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து எந்த ஒரு நோய் அந்த முடியில் தாக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வேப்பிலை சேர்க்கணும். நீங்கள் வேப்பிலை சேர்த்தீங்கன்னா குளிர்ச்சி நல்லா அந்த முடியை வந்து கட்டுக்காப்புலே வச்சுருக்கோம். இந்த நெல்லிக்காய் சேர்த்திங்கன்னா முடி சுத்தமாக கொட்டாது, நல்ல வளர்ச்சி கிடைக்கும், ஸ்ட்ராங்காக வரும் முடி, வரையில் அடர்த்தியாக வரும். நல்லா செம்பருத்தி பூவு, கரிசலாங்கண்ணு, செம்பருத்தி இலை இதெல்லாம் சேர்ந்து நல்ல முடியை கருகருன்னு கொடுக்கும். அதுக்கடுத்து வெந்தயம். வெந்தயம் எப்போவுமே நம்ம வந்து எண்ணெய்களை கொஞ்சம் போட்டு போட்டு தேய்ச்சிக்குவோம். அது குளிர்ச்சியானது நல்ல முடிக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதாவது வர வரணும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம தேய்க்கும் பொழுது, எண்ணெயை தேய்க்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு தலைவலிக்குது. அந்த தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு தான் கருஞ்சீரகம் போட்டிருக்கிறோம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும். ரொம்ப 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 ஹெல்த்தியானது கூட, முடிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த முடி எவ்வளோ உத்தேசமாக வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சலசலனா அந்த வெந்துட்டு தலையெல்லாம் பாருங்கள், சலசலன்னு சத்தம் கேட்கும் பாருங்கள். இது ரொம்ப நேரம் காய வேண்டாம். இது வந்து கரெக்டாக நம்ம தலையெல்லாம் போட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும், மினிமமான ஹீட்டில். இந்த தலையெல்லாம் நம்ம இதை வந்து நான் இன்றைக்கி அரைச்சி லைட்டாக ஒன்றா போட்டுக்கிறேன். இன்றைக்கி அரைக்காம கூட அப்படியே தலையாக கூட போட்டுக்கலாம். போட்டோன்னே சட சடன்னு வெடித்து மொறுமொறுன்னு வந்துடும். வந்தவொடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயை நம்ம எடுத்து அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போவே நல்லா கலராக தான் இருக்கும், நல்லா வந்து அந்த கலர் கொடுத்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக 5 நிமிஷம் ஆகிருக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தலையெல்லாம் போட்டுட்டு 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஆனவொடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆறட்டும். ஆற விட்டு நம்ம வடிகட்டிக்கணும். அப்போ நான் வடிகட்டையில் காட்டுறேன். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு நல்லா ஆற வச்சுட்டோம். பாருங்கள் நல்லா ஆறி தெளிவாக நிற்கிது பாருங்கள் எண்ணெய்.
பாருங்க எவ்வளவு நல்ல கலரா வந்திருக்குது கருப்பா இருக்கு இப்போ இத வந்து நம்ம வடிகட்டணும் வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கறோம் அதுல வந்து ஈரமே இருக்க கூடாது ஈரம் இல்லாத பாத்திரமா எடுத்துக்கங்க அதுல வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை போட்டுக்கங்க இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊறிக்கலாம் இதை வந்து ஒரு கயர் போட்டோ இல்லை ஒரு லப்பர் பேண்டை போட்டு கட்டிக்கோங்க இல்லாட்டி நம்ம ஊற்றும் பொழுது துணியோடு சேர்ந்து உள்ளே போயிடும் அதுக்காக நான் வந்து ஒரு கயர் போட்டு கட்டியிருக்கிறேன் அப்படியே இருந்தாலும் நம்ம ஊற்றுறக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா இறங்கிடும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை வந்து முழுசாக வடிகட்ட முடியாதுன்னா அந்த மாதிரி சல்லடை வச்சுக்கோங்க இந்த சல்லடையில் வந்து இந்த கொஞ்சம் இதெல்லாம் விழுந்துடும் எண்ணெய் கீழே விழுந்துடும் ஈஸியாக வடிகட்டிக்கலாம் மறுக்க இந்த மாதிரி இது ஈஸியாக இருக்கு நம்ம வடிகட்டுறதுக்கு எண்ணெய் இது வடித்து இதை எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் இப்போ இந்த எண்ணெய் இறங்கினதுக்கப்புறம் இந்த துணி எடுத்து லைட்டாக புழிஞ்சு விட்டோம்னா இதில் இருக்கிறது இறங்கிடும் ரொம்ப ஈஸியான வேலை இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சு விட்டுட்டு சக்கை இங்கே இருக்குது பாருங்கள் இந்த தலையெல்லாம் கீழே போட்டுறாதீங்க காய வச்சு அப்படியே வச்சுக்கோங்க எப்போ தலைக்கு குளிக்கிறீங்களோ அன்னைக்கு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி நைஸாக அரைச்சி கொஞ்சம் போல் தலைக்கு போட்டு தேய்ச்சிட்டு குளிச்சுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தேய்க்கிறேன்னா தேய்ச்சிக்கலாம் இல்லை வேண்டானா கீழே போடுறதுனால போட்டுக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி தேய்ச்சி குளிங்க ரொம்ப நல்லது வடிகட்டியாச்சு இதை எடுத்து புளிஞ்சு விட்டுக்குவோம் நல்லா இந்த மாதிரி முளைக்க விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக புளிஞ்செடுத்துடலாம் இதை கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாத அளவுக்கு புளிஞ்செடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் எவ்வளோ அழகாக எவ்வளோ நம்ம வந்து எவ்வளோ வெள்ளையாக வச்சுருந்தோம் தேங்காய் எண்ணெய் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா கலராக வந்துருக்குது நம்ம இந்த மாதிரி தேய்க்கும் பொழுது வெள்ளை முடி கூட நம்மளுக்கு கருப்பாக மாறிடும் ரெகுலராக நம்ம தேய்ச்சிக்கணும்னா வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக மாறிடும் இப்போ இதை ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேணுங்கிறப்ப நல்லா அழகாக தேய்ச்சிக்கலாம் இப்போ இதை ஒரு பாட்டில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம முடியெல்லாம் வந்து நல்லா கருகருகருன்னு இருக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் முடியும் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிரும் முடியும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி கொட்டாது நல்லா கருப்பாக இருக்கும் நல்லா வளரும் இப்போ இதில் வந்து நம்ம அரை லிட்டர் தான் எண்ணெய் எடுத்திருந்தோம் காய்ச்சறதுக்கு கொஞ்சம் கூட இருக்குது என்னடா கூட இருக்குதுன்னு கேட்பீங்க அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து எண்ணெய் காய்ச்சும் பொழுது எல்லாத்தையும் டக்குன்னு தூக்கி ஊற்றிட்டேன் ரெண்டாவது நம்ம அரைக்கும் பொழுது அதில் கொஞ்சம் எண்ணெய் விடணும் அதே எண்ணெயில் விட்டு தான் அரைக்கணும் நான் டக்குன்னு ஊற்றி காய வச்சுட்டு காஞ்ச எண்ணெயை ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு தனியாக வச்சுருந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் போல ஒரு 100 கிராம் எடுத்த அளவு ஊற்றிருக்கிறேன் அதனால பாருங்க இந்த அளவு என்ன வந்திருக்கு இல்லாட்டி இவ்வளவுதான் இருக்கு அரை லிட்டர் ஹெர்பல் ஹேர் ஆயில் எங்கம்மா சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க வீட்லயே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை போய் நம்ம கடையில கொடுத்து வாங்கணுங்கிறது இல்ல அவங்க வந்து கடையில விற்கிறவங்க என்னென்னலாம் கலப்பாங்க நம்ம பாருங்க உங்க கண்ணு முன்னாடியே ஒரிஜினலா போட்டு நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்குறோம் அவ்வளவு கருகருன்னு இருக்குது என்ன இதுல கொஞ்சம் போல ஊத்தி தேய்ச்சாலும் உடனே அந்த முடியெல்லாம் கருப்பா மாறிடும் ரொம்ப அருமையா இருக்குது இப்ப பாருங்க நம்ம ரொம்ப எளிமையா தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் ரொம்ப எளிமையான முறையில் நான் வந்து செஞ்சு கட்டியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் நல்லா வளரும் முடியே கொட்டாது அந்த அளவுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி நான் சின்னதுலேருந்தே எல்லாருக்கும் எங்கள் பிள்ளைகள்லேருந்து என்ன நானுலேருந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கிராமத்தில் இருந்ததுனால இந்த தலையெல்லாம் கிடைக்கும் ஈஸியாக பிடிக்கி பிடிக்கி காய வச்சு வச்சுக்குவோம் இங்கே வந்துட்டு கூட இந்த மாதிரி தான் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் இப்போ வந்து அவங்களாம் முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாங்க அதாவது அப்பமா அது வந்து நம்ம காய வைக்கணும் ரொம்ப நேரம் தேய்க்கணும் ரொம்ப நேரம் எண்ணெய் தேய்க்கணும் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு இவ்வளவு நிலத்துல வச்சிருக்கிறாங்க இப்ப பாருங்க நான் தேய்க்க போறேன் இந்த எண்ணெய் ஊத்தி இந்த எண்ணெய தேய்க்கிறதுலயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது
நான் தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா எல்லா முடியிலையும் நல்லா சார்ந்து அந்த தலையிலையும் சார்ந்துடும். இப்போ நான் எப்படி தேய்க்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே தொட்டுவிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிருந்தேன். எப்பவுமே கையெழுத்து கொடுத்து தேய்ங்க. அப்போதான் அந்த முடியில உள்ள இருந்து அந்த வேர்ல போய் இறங்கும் எண்ணெய். இதுதான் மெயினா நீங்க பண்ண வேண்டிய காரியம். லைட்டா தேய்ச்சாலே போதும், உள்ள இருந்து தேய்ச்சிட்டாலும் அது வெளியில இருந்து நல்லா கசிஞ்சு நல்லா இருக்கும். எங்க அம்மா மருதணி வச்சிருக்காங்க அந்த எண்ணெய்க்கு போட்ட மிச்ச மாதிரி தானியோ. அப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பாருங்க, இந்த கொனை எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. மெயினாக இந்த கொனையில் தான் எண்ணெய் விடணும். நான் எப்பவுமே இப்படி தாங்க விடுவேன். முடியும் கொட்டாது, கொனையும் வெடிக்காது, வளரும். அந்த கொனையில் ரெண்டு ரெண்டாக முடி வெடிச்சு வெடிச்சு நிற்கும்ல, இப்படி பண்ணுனா அந்த மாதிரி வெடிக்காது. இந்த கொனையில் வந்து முடி வந்து வெடிக்கவே வெடிக்காது, நல்லா நீளந்தா வளர்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கணும், அவ்வளோதான். ரொம்ப எண்ணெய் போடணுங்கிறது இல்லை, கொஞ்சம் கூட போட்டுட்டு நீங்கள் தேய்ச்சாலே இந்த மாதிரி சரியாயிடும். சில பேர் என்னென்னா பேருக்கு இப்படி தான் தடவுறாங்க, இப்படியே தடவிடுவாங்க, அப்படி தடவவே கூடாது. நல்ல உள்ள விட்டு இப்படி தேய்க்கணும். அவ்வளோதான். தேய்ச்சிட்டு நல்லா இந்த முடியை எடுத்து ஃபஸ்ட்டு தேய்ச்சோடனே தலை சுழிக்காதீங்க, நல்லா இழுத்து கொண்டை போட்டு இந்த கொனையை வந்து உள்ளுக்குள்ள விட்டுருங்க. இந்த மாதிரி கொனையை உள்ளுக்குள்ள விட்டுட்டு இப்படி முடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக இல்லை ஒரு 10 நிமிஷமாக செண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலை சுவங்க. முடியில எல்லாத்துலேயும் எண்ணெய் சார்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முடியில முடியும் நல்லா வளரும். உடனே எண்ணெய் தேய்ச்சோடனே தலை சுழிங்கன்னா அந்த எண்ணெய் பூரா உள்ள தலைக்குல இறங்காமல் முடியிலே வந்துடும். சீப்போட ஒரு ஒரு ஒன்று வந்து கீழே வந்து நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும். அதனால நான் தேய்ச்ச மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, எங்கள் தியாசிரிக்கு நம்ம காய வச்ச எண்ணெயை தேய்க்க போகிறேன். எங்கள் தியாவுக்குமே எப்போவுமே இந்த எண்ணெய் தான் தேய்ச்சிக்குவான். ஃபஸ்ட்டில் இருந்தேன் பாருங்க அவளுக்கு. இப்போ பாருங்க, இப்போ தான் முட்டை எடுத்தோம், எவ்வளோ வந்துருச்சு பாருங்க. நல்லா அடர்த்தியாக பாருங்க, எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி எண்ணெய் தயார் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.